உழவர் சாரல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி சமையல் பகுதியில் ஒரு சூப்பர் ஃபுட், ஒரு மல்டி விட்டமின் அடங்கிய ஒரு ரெசிபி தான் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த குழம்புக்கு வந்து நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்கு வெங்காயம், பூண்டு, முந்திரி, பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம அரைக்கணும். இது என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு நாலு பச்சை மிளகா, கொஞ்சம் முந்திரி வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கி அதை தான் வந்து நான் எடுத்து அரைக்க போகிறேன். முந்திரி வந்து நான் தேங்காய்க்கு பதில் வந்து எப்பயுமே முந்திரி தான் யூஸ் பண்ணுவேன். ரீசன் என்னென்னா, வந்து தேங்காய் வந்து சுகர் இருக்கவங்களாம் சாப்பிடக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் வந்து நான் அது செய்வேன். அடுத்து வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி லவங்கம், கடுகு எல்லாம் போட்டு அதே கடாயை தான் யூஸ் பண்ணுறேன். அதில் போட்டு நான் வந்து அதை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுவேன். காரத்துக்கு வந்து நான் கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் சேர்ப்பேன். அதனால் பச்சை மிளகா வந்து எந்த அளவுக்கு காரம் கூட தேவையோ அந்த அளவுக்கு நான் சேர்த்துப்பேன். ஆல்ரெடி வதங்கினதுலேயும் வந்து வதக்கெடுத்து அரைச்சி ஊற்றுறதுலேயும் நான் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போவும் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது நாலு வந்து காரம் இல்லை, அதனால் வந்து நான் கிட்டத்தட்ட எட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதில். ஓகேவா, முந்திரி இருக்கிறதுனால காரமும் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம எவ்வளோ காரம் சேர்த்தாலும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் இஞ்சி தான் அதிகமாக இருக்கும். பூண்டு ஏன்னா நம்ம அதிகமாக ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் இஞ்சி அதிகமாக வச்சு பூண்டு கம்மியாக வச்சு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். நல்லா வந்து பச்சை ஸ்மெல் வந்து ஓரளவுக்கு வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த மிக்சியில் எடுத்து வச்சுருந்தது ஆறிடும், அதை நம்ம அரைச்சிக்கலாம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு மூணு ஸ்மால் சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். ஸோ இது ரெண்டும் வந்து இதெல்லாம் நல்லா வதங்கணும். இது வந்து ப்ரக்கோலி, இதுதான் சூப்பர் ஃபுட்டுங்க. இதுதான் நம்ம செய்யப்போம். ப்ரக்கோலி வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ இது நம்ம என்ன பண்ணோம்னா, நல்லா கட் பண்ணிக்கிறேன். நல்லா கட் பண்ணி சுட தண்ணி, நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தடவை அந்த சுட தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி நான் எடுத்துருவேன். அதில் இருக்கிறது எல்லாமே போயிடும். இதை கொதிக்க வைக்க மாட்டேன் தண்ணியில் போட்டு, நம்ம காலிஃப்ளவர் கொதிக்க வைக்கிற மாதிரி வைக்க மாட்டேன். சுட தண்ணியில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வந்து ஒரு 3-4 times மேலே கூட வாஷ் பண்ணுவேன். இதில் எதையுமே நீங்கள் மிச்சம் வைக்க வேண்டாம். அந்த தண்டு பகுதி கூட அதை ஒரு லேயர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். இது அந்த பூவை விட அந்த தண்டு பகுதி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து காலிஃப்ளவரை வந்து நம்ம நார்மலாக ஒதுக்கிடுவோம், வெறியும் அந்த பூ மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் வந்து இந்த தண்டெல்லாம் ஒதுக்கிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இதை நீங்கள் ஒதுக்கவே வேண்டாம். எல்லா பகுதியுமே நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அதோடைய தோல் எல்லாம் வந்து நல்லா வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் எல்லாமே வீணாகாது. எல்லாமே நீங்கள் சமைக்கிறதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இந்த ப்ரக்கோலியை வந்து அதில் சேர்த்து வதக்க போகிறேன். ரொம்ப வதங்க தேவையில்லை. சுட தண்ணியும் வந்து நீங்கள் சுட தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே போட்டு நல்லா இது கிண்டி வடிகட்டிடணும். அதேமாதிரி ஒரு 4 times ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணி விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடணும். அதேமாதிரி வதங்கும் போது ரொம்ப வதங்கக்கூடாது. அந்த சூடு ஓரளவு ஒரு 1 minuteக்குள்ளேயே வதங்கினா போதும். இப்போ நான் வந்து தேவையான அளவு உப்பு, மஞ்சள் வந்து ஒரு 1 spoon வந்து மஞ்சள் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூளும் வந்து ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து இட்லி, மினி இட்லி நான் வந்து இப்போதைக்கு போட போகிறேன். ஸோ சப்பாத்தி, தோசை, மினி இட்லி, இட்லி எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ரக்கோலி வந்து உங்களுக்கு குழம்பு சூப்பராக இருக்கும். நான் வந்து கிரேவி மாதிரி வைக்கலை, கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் வைக்கிறேன். நம்ம அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் இன்னும் திக்காகிடும். இது எல்லாமே அரைச்சி ஊற்றுறதும் நான் இப்போ அரைச்சி ஊற்றிட்டேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்கும். ஸோ இதோடய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ப்ரக்கோலி வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபைபருங்க. அதில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன், அயன், பொட்டாசியம், கால்சியம், செலீனியம், மெக்னீஷியம், விட்டமின் ஏ, சி, இ, கே, பி,
ஃபாலிக் ஆசிட் இப்படி எல்லாமே ஆன்டிஆக்சிடெண்ட் இப்படி எல்லாமே இதில் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு மல்டி விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கிறதுக்கு சமம் வந்து இந்த ப்ரக்கோலி நீங்கள் சாப்பிட்றது. டெய்லியுமே நீங்கள் இதை சாப்பிட்லாம் கிடச்சதுன்னா. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் எல்லாமே வந்து அதோடைய ரிஸ்க் வந்து ரெடியூஸ் பண்ணும், கொலஸ்ட்ரால் வந்து கம்மி பண்ணும், உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஐ மீன் அந்த ப்ரக்கோலியில் வந்து கெரட்டினாய்ட்ஸ் அதாவது லுட்டீன் அண்ட் ஜியாசாக்டின்னு சொல்லிட்டு சில வந்து முக்கியமான இது இருக்குது. இது வந்து ஏஜ் ரிலேட்டட் ஐ டிஸார்டர்ஸ், கேட்ராக்டு, நைட் பிளைண்ட்னஸ் இது எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணும். வயசாக கண்ணு கொஞ்சம் இதாகும் இல்லையா, ஸோ அது எல்லாமே இது வந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு கம்மி பண்ணும். சர்டின் குறிப்பிட்ட கேன்சர்ஸ் எல்லாமே வந்து அதோடைய ரிஸ்கையும் வந்து ரெடியூஸ் பண்ணும். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் இந்த ப்ரக்கோலி எடுத்துக்கலாம், கான்ஸ்டிபேஷனோடைய கான்ஸ்டிபேஷனையும் இது ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இதில் இவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, இவ்வளோ வந்து சோர்ஸ் இருக்குது, அது ஃபைபர்ஸ்லாம் இருக்குது, அதனால தான் வந்து இது வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட்டுக்கு சமம் வந்து ஒரு ப்ரக்கோலி நீங்கள் வந்து டெய்லியும் சாப்பிட்றது. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபுட்டில் ப்ரக்கோலி ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த குழம்பு வந்து நீங்கள் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக் நீங்கள் தண்ணி கம்மி பண்ணி திக்காக வச்சுக்கலாம். நான் வந்து வீட்டில் எல்லா பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே சமமாக நான் செய்கிறதுனால திட்டமான பதத்தில் தான் நான் வந்து எடுப்பேன். ரொம்ப கட்டியாக இருந்தால் செரிமானம் ஆகாது சாப்பிட்றதுக்கு, அதனால் வந்து கொஞ்சம் நார்மல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் தான் வந்து நான் இதை வந்து எடுப்பேன். ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மினி இட்லியும் நமக்கு தயாராகிடுச்சு, ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. மினி இட்லி சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.